ஐயா சொல்லியிருக்கீங்க ஐயா, உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. அடி எனக்கு ஒன்றும் பெருசாக வசதியெல்லாம் இல்லைங்க ஐயா. ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேங்க ஐயா. இங்கே வந்துட்டு போன பிறகு ஐயா சொன்ன பிறகு இப்போ ஏன் முத நாளே நாளைக்கு பௌர்ணமிங்க ஐயா, முத நாளே வர்றது உபதேசம் அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமிக்கு அடியனால் முடிஞ்ச ஒரு 50 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறது நல்லதுமா. நல்லது ஏன் நீங்கள் சொல்லி கொடுத்தது தான். எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்லலைம்மா, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அது அவங்க கடை பிடிக்கிறாங்களோ பிடிக்கலோ அது அவங்களுடைய விருப்பம், நமக்கு யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் எந்த ஆசிரமத்துலேயும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? காலையில் நாஸ்தா கொடுத்து மத்தியானம் சாப்பாடு கொடுத்து நைட் டிஃபன் கொடுக்குற ஆசிரமத்தை பார்த்துக்கிறீங்களா? உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான், பெரிய பெரிய ஆசிரமத்துலாம் டோக்கன் கொடுத்துருவான், பணம் கொடுத்து சாப்பிட்டுட்டு வரணும். இங்கே அப்படி கிடையாது. யார் வந்தாலும் முதல்ல சாப்பிடணும், அப்புறம் தான் பேசுறது. ஏன் சொல்கிறேன்னா மனிதனோடையில் தான் கடவுள் இருக்கிறோம். நீ மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு நினைக்கவே கூடாது. கடவுளுக்கு கொடுக்குறோன்னு நினச்சிட்டின்னாவே வேதம் வராது. மனிதனுக்கு கொடுக்குறோன்னு நினச்சிட்டின்னா வேதம் வந்துடும். இப்போ இந்த இவர் கூட சொன்னார், நான் பிராமணன் அப்படின்னார். பிராமணன்றது எது அவருக்கு? எது பிராமணன்? பிராமணன்ற பொருள் எது? அது எதை சொல்கிறார் அவர்? உடலை சொல்கிறார். அவருடைய மூச்சு பிராணம் பிராமணன் சொல்லுமா? அதை பாருங்க, பிராமண மூச்சு போதுன்னு சொல்ல முடியுமா? இதை பாருங்க, எஸ்சி மூச்சு போதுன்னு சொல்ல முடியுமா? இதை பாருங்க, நாய்க்கீர் மூச்சு போதுன்னு சொல்ல முடியுமா? எல்லாம் இந்த உடலுக்கு நீ வச்சுக்கின பேரை தவிர இயற்கையான பேர் கிடையாது. இயற்கையான பேர் பிறந்த உடனே குழந்தை, வளர்ந்த உடனே இடைப்பருவம், அதுக்கு மேலே போனால் முதுமை, இவ்வளோ தான். இதில் எங்கே ஜாதி இருக்குது? வேற்றுமை வராது, ஜாதின்னு வேற்றுமை வந்துடும். நீங்க வந்து கடவுளுக்கு சாப்பாடு கொடுக்கறதாக நினைங்கன்னு சொன்னதுனால ஒவ்வொரு மனித உடல்லையும் கடவுள். நான் ஒரு போன வருஷம் கூட பேசினேன், இந்த கொரோனாஸ்க்கு முன்னாடி, கடவுள் மறுப்பாளன்னு சொல்லுவாங்க, கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் கடவுள் அவங்களுக்குள்ளே இல்லைன்னா அவங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. மனிதனுக்குள்ளோ கையை நீ ஏற்கிற, காலை நீ ஏற்கிற, கண்ணை நீ பார்க்குற, வாயை நீ அசைக்கிற, காதை நீ கேட்குற, உன் மூச்சை யார் ஏற்கிறது? உன் மூச்சை யாருமா ஏற்கிறாங்க? யாராவது எந்த மனுஷனா தன்னை தானே என் மூச்சை நான் தாங்க ஏற்கிறேன்னு சொல்ல முடியுமா? கடவுள் ஏற்கிறாங்க, தானாகவே இயங்குது. அதுதான் இறைவன், காற்றே கடவுள்னு அதுக்கு தான் சொல்கிறது நான். அந்த காற்றுன்னு ஒன்று இல்லைன்னா கடவுள்னு ஒன்று இருக்காது. மனுஷன்னு ஒருத்தல்னா கடவுள் ஏது? எங்கே உட்காந்து பாரு, கடவுளை புலி வந்து சொல்லுமா, அதை கடவுள் போகிறாருன்னு சொல்லுமா? ஏனை சொல்லுமா, அது அம்பாள் போகிறாருன்னு சொல்லுமா? இல்லை சிறுத்தை வந்து சொல்லுமா, ஏசுநாதன் போகிறாருன்னு? இல்லை நரி வந்து சொல்லுமா, அபிகள் நாயகம் போகிறாருன்னு? மனுஷன் தாம்மா சொல்லுவான். மனுஷன் இல்லைன்னா கடவுளே கிடையாது. அப்புறம் மனுஷனில் எல்லாம் எந்த ஜாதி செத்தாலும் மண்ணு தொண்ணு போதாடா, அப்புறம் எங்கடா ஜாதி உட்காந்திங்க தாங்க? உங்கள் ஜாதின்றது உன் மனசில் இருக்குது, இயற்கையில் இல்லை. இயற்கையில் எது இருக்குதோ அதை சந்திச்சு பாருங்க. ஆனால் அந்த ஜாதி மதம் தலையில் வாரி போட்டுக்கணும்னு கொடுமைப்படுத்தியும் தெரியாதீங்க. கடவுளை ஒருத்தனை ஏற்றி, ஒருத்தனை இறக்கி, ஒருத்தனை தாழ்த்தி, ஒருத்தனை வாழ்த்தி, எதுக்குடா இந்த வாழ்க்கை? மனிதனா நினச்சி வாழா, எல்லா மனிதனையும் மதிக்க கற்றுக்கடா. கடவுள் அதுதான்டா சொல்லியிருக்கிறான். கடவுளுக்கு சொல்கிறீங்க, எந்த ஜாதி கடவுள், எந்த மதம் கடவுள், அப்புறம் எங்க இருக்குது இங்க ஜாதி? ஜாதின்றது தொழிலுக்காக ஆதியில பிரிக்கப்பட்டது. அந்த ஜாதியை வச்சுக்கின்னு இன்னைக்கு அராஜகம் பொழப்பு நடத்த ஆரம்பிச்சிட்டான். ஆதியில ஜாதின்றது ஒன்று கிடையாது, மனிதன் அவ்வளோதான். இறைவன் படித்தது மனிதன் அவ்வளோதான். இறைவன் ஒவ்வொரு ஜாதியை படிச்சானா? அதனால ஜாதி மதத்தை மறுங்க, மனுஷனை நினைங்க, சந்தோஷமா வாழ்வீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. கர்மன்னா என்ன, எதனால் வருது? இப்போ நீ போய்கினே இருக்கிற ஒன்றும் செய்யலை, நேராக போய்கினே இருக்கிற சும்மா கர்மம், ஒருத்தன் வந்து ஒன்று வச்சானா அது பேர் கர்மா. உழைச்சி சம்பாதிச்சதுக்குனே வர நீ கஷ்டப்பட்டு வாழலான்னு இன்னொருத்தன் பிடிங்க போட்டான்னா அது கர்மா. நீ இருக்கும்போதே உன் புள்ள சேர்த்து போட்டான்னா அது கர்மா. இந்த மாதிரி கர்மாவில் பல விதங்குது. என்ன விஷயம்? அதான் கேட்டேன், தெரியல, அதெல்லாம் கேட்டேன். பாடம் பண்ணுங்க, நல்லா தெரிஞ்சுப்பீங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் கர்மா. நீ இருக்கும்போதே உன் புள்ள ஒன்று உதைப்பான்,
வளர்ந்த பிறகு. இது பேர் கர்மா. நீ நல்லா சம்பாஷணம் வந்து கொடுத்துட்டேன்னா பொண்டாட்டிக்கிட்ட போய் 5 ரூபாய்க்கு நின்றுப்பா, அது பேர் கர்மா. பொண்டாட்டி உங்கள்கிட்ட நீ நல்லா சம்பாதிச்சு நல்லா தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டிக்கு சோத்துக்குள்ளே துட்டு கொடுக்காத அவளை ஒதிப்பா, அவ அதுக்கு அவளுக்கு கர்மா. இப்படி கர்மான்றது பல விதத்துக்கு, ஒரு விதத்தில் இல்லை. நீ செய்த கர்மா இருக்குது, உன் அப்பன் செய்த கர்மா இருக்குது, உன் ஆத்தா செய்த கர்மா இருக்குது, அதுதான் மும்மலம்ன்றது. அதனால் 3 பேர் பாவத்தையும் தூக்கி தான் சுமந்துன்னு வரும். கர்மான்னு ஒன்று இல்லைன்னா ஒருத்தன் பிறப்புன்னு ஒன்று கிடையாது ஒருத்தனுக்கு. ஆ, சொல்லு. தானத்துக்கும் தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்? தானமும் தர்மமும் ஒன்று தான். தானன்றதும் கொடுத்துட்டா கேட்கக்கூடாது, தர்மன்றதும் கொடுத்துட்டா கேட்கக்கூடாது. ஆனால் கடைன்றது கொடுத்தா கேட்கணும், உதவின்றது கடன் கொடுத்தா திருப்பி கொடுத்துடணும். ஆனால் தானமும் தர்மமும் திருப்பி கொடுக்கறதில்ல. ஒருத்தருக்கு நீ எனக்கு ஒரு 10,000 ரூபாய் உதவி பண்ண, வட்டி கிட்டி கிடையாது, ஆனால் நான் 10,000 ரூபாய் வாங்கி அவசரத்துக்கு செலவுன்னு திருப்பி கொடுத்துட்டா அது உதவி. இல்லை அதை வட்டிக்காக கொடுத்தீங்கன்னா அது பேர் கடன். நீ கொடுத்ததை கேட்க மாட்டேன், நானும் திருப்பி கொடுக்க மாட்டேன்னா அது தான தர்மம். அப்புறம் பிரளய காலத்தில் உலகம் அழிஞ்சிடுச்சு, அந்த பஞ்சபூதம் எங்கே போய் தங்கும்? பஞ்சபூதம் எப்பவுமே இருந்திருக்கும், நீ தான் இருக்க மாட்டேன். பஞ்சபூதம் இங்கே வெயில் காஞ்சிக்கினே இருக்கும், மழை பெய்ஞ்சினே இருக்கும், பூமி இருந்துக்கினே இருக்கும், கடையில் இருந்துக்கினே இருக்கும், வானம் இருந்துக்கினே இருக்கும். ஆனால் நீ மட்டும் இருக்க மாட்டேன், தான் பிரளய காலம். நீ அழியிறது தான் பிரளய காலம். சொல்லு. என் பேர் அடக்கப்பன், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியிலேருந்து வந்திருக்கேன். ரொம்ப நாளுடைய முயற்சிக்கு அப்புறம் இன்றைக்கி 5வது சந்தித்ததில் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைக்கிறேன். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். ஐயா, ஒரு சின்ன கேள்விங்கய்யா. அப்பா, ஒரு சின்ன கேள்வி. கேள்வி. அம்மா அம்மா இருக்காங்க, அப்பா இல்லை. சரி. நான் அம்மாவை நமஸ்காரம் பண்ணும்போது அப்பாவும் இருக்கிறதாக நினச்சி வணங்குறது சரியாக தவறுங்களா ஐயா? அம்மாவை நமஸ்காரம் பண்ணுறேன், அப்பா இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையில் நமஸ்காரம் பண்ணுறது சரியாக தவறுங்களா ஐயா? சரிதான். அதான் அந்த சந்தேகம் தாங்க ஐயா கேட்டேன். இந்த அரசியல் கட்சி தலைவருங்க இருக்கிறாங்க தெரியுமா? ஆ, சொல்லுங்கள். கடவுளே இல்லைன்னு சொல்லி நினைப்பாங்க, ஆனால் செத்து போனவன் இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் செத்து போன தலைவருங்களெல்லாம் போய் கும்பிட்டு நிற்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்களால தான் இந்த தலைவருங்க உருவானாங்க. அந்த நன்றி விசுவாசத்துக்கு போய் இப்போ அந்த தலைவர்களை கும்பிட்டு நிற்பாங்க. அது மாதிரி உங்கள் அப்பாவில் தான் நீ இந்த உலகத்துக்கு வந்த, அதை வணங்குறது தப்பே இல்லை. போ. சரிங்கய்யா. ஆத்மானம். ஆத்மானம். ஆன்மீகவாதினா கடவுளை பற்றி 2 மணி நேரம் பேசுவோம். ஆனால் சீடர்களை கூப்பிட்டு அவங்க மனசில் இருக்கிற மன சந்தேகங்களை தீர்த்து உபதேசம் கொடுக்கறது இந்த ஒரு ஆசிரமத்தில் தான் நடந்துருக்கு. ஏன்னு சொன்னால் மனசுக்குள்ளே அவனுக்கு 1000 சந்தேகம் வந்ததுன்னா அவன் சீரான ஒரு கடவுள் வழியில் போக மாட்டான். அதனால் முதல்ல அவனுக்கு மனசில் இருக்கிற சந்தேகங்களை தீர்க்கணும். அதனால தான் இதை செய்துன்னுக்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஆபத்தான விஷயம். இது அவன் என்ன கேட்க போகிறான்னு எனக்கு தெரியாது. முன்னாடி இந்த டிவியில் பேட்டி எடுக்கிறாங்கள, நான் இதை கேட்பேன், நீ இதை சொல்லுன்னுட்டு, அது மாதிரி விஷயம் கிடையாது. நேற்று ஒரு முட்டாள் வந்து என்னை கேட்குறான். ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆகலை, ஆகலைன்னு சொன்னால் ஒன்று அவன் ஜாதகம் அதெல்லாம் எத்தனை போய் ஜோசியரை பார்த்து எனக்கு எப்போ கல்யாணம் ஆகுன்னு கேட்டால் பரவாயில்ல. ஆனால் இல்லை, அவன் அப்பா அம்மா கிட்ட போய் எனக்கு எப்போ கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டாலும் பரவாயில்ல. அவன் நேராக வந்து எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்குறான் என்கிட்ட. நான் என்ன பதில் சொல்கிறது? உங்கள் அப்பனை போய் கேள்றான். ஏ, ஒரு முட்டாள் வந்து கேட்குறான் என்ன, பெண்களுக்கெல்லாம் பூ புனித நீராட்டு விழா நடக்குது, ஆண்களுக்கு எப்போ நடக்கும்னு கேட்குறான். எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார். எதை எதை எங்கே கேட்குறோன்னே தெரியாமல் வாழறான். ஆனால் மனிதன் சொல்லிக்கிறான் அவன். நான் உடனே சொன்னேன், உன் புள்ள வயசுக்கு வந்தோடனே உனக்கு சொல்லுவோம், விழா பண்ணுறான்னு. யாருக்கிட்ட பேசுகிறோம், எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாதுன்னு மனுஷன் தெரியுது. ஆனால் மனுஷன் ஏம்பா, அந்த கொத்துக்காரங்க வந்தாங்க, பரவாயில்ல சார், அவங்கள கூப்பிட்டு போடுங்க. அவங்க உள்ள ஜனாரு மறாத இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க, அவன் சாப்பிடாது இருப்பாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி சந்தேகங்களை தெளிய வச்சு உபதேசம் கொடுக்கணும் தான் நம்ம கொடுத்துன்னுக்குறோம். அதனால் ஏதாவது உங்கள் மனசுக்குள்ள சந்தேகங்கள், குடும்ப விஷயம், தனிப்பட்ட விஷயம்லாம் பேசக்கூடாது. உனக்கு கடவுள் மேலே என்ன சந்தேகம், நீ எப்படி கடவுள் அடையணும், அந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்ததுன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். அந்த கேளுங்க, சொல்லித்தரேன். சொல்லுங்கள்.